அந்த என்ன நீங்க பண்ணீங்க கழகத்துல ஒரு ஒரு மாட்டத்தினால லோனை வாங்கி கஷ்டத்தில் தவிக்கிறேன் பிச்சை எடுக்காத நிலமை. நாங்கள் வந்து இதை கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ண சொல்லி இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து 3 வருஷமாக கேட்டுங்கிறோம். மந்திரி நான் சொன்ன நாங்கள் வந்து குழு அமைச்சிக்கிறோம், நாங்கள் வந்து 2 வருஷத்தில் வந்து ஆள் அனுப்புகிறோம். 2 மாதத்தில் இது வரைக்கும் ஒரு ஒரு மாட்டத்தினாலைக்கு யாரும் அனுப்புந்திருக்கே ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ நான் 1 லட்சம் வாங்கியிருக்கிறேன், 2 வருஷம் ஆகுது, 1,80,000 வட்டி என்ன எப்படி கட்ட முடியும்? இலவச அரிசின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 1 மாதத்தில் ஒரு 15 கிலோ கொடுத்துருந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து 2 வருஷமாக அந்த அரிசி கிடையாது, ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு அரிசின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கவர்னர் சொன்னதாக சொல்கிறாங்க. கவர்னர் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகிட்ட எங்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. சொந்தமாக தொழில் பண்ணால் எப்படி பண்ணணும்? ஏதாவது கவர்மெண்ட்டில் லோனு கொடுக்கணும், நாங்கள் அதை வாங்கி வச்சு மானியத்தோடு வந்து நாங்கள் தொழில் செய்யணும். சொந்தமாக தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனால் எந்த காசை வச்சு தொழில் பண்ணுவாங்க? ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் வேலை கிடையாது. இந்த 3% அரசாணை வெளியிட்டாங்க சொல்லிட்டு போன வருஷம் எங்கள் டிசாப்டில் அறிவித்தாங்க. இது வரைக்கும் எத்தனை மாற்றத்தினாலுக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தவங்களுக்கும் கிடையாது. இந்த இப்போ புயலால் வந்து அனைத்து காரைக்கால் மாகே யானை எல்லாத்தையும் பாண்டிச்சேரி முதல்ல கொண்டு மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. எல்லாருக்கும் புயல் நிர்வாகம் புயல் நிவாரணம் எல்லாருக்கும் அறிவிச்சுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு என்ன அவங்க அறிவிச்சுக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளி வந்து இருக்கிறதா இல்லை சாவர்த்தான்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் பண்ணுறது கேவலம் இந்த 15 கிலோ அரிசியே எங்களுக்கு கொடுக்க முடில. இப்போ இந்த லோனை வாங்கி ஒரு ஒரு வீட்டுக்கும் 5-5 பேர் அனுப்புகிறாங்க, 5-5 பேர் அனுப்புகிறாங்க, லோனை கட்டுங்க இல்லை ஊழ போட்டுங்கன்றாங்க. நாங்கள் இதை தான் மந்திரிக்கிட்ட போன வருஷமாக சொல்லிட்டோம். நாங்கள் பார்க்குறோங்க குழு அமைக்கிறாங்கன்னு, இதோ இந்த 2வது வருஷம் வந்து போச்சு, அவர் குழு அமைக்கிறார். எங்ககிட்ட வந்து லோனை வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் வச்சு அனுப்புவோம். லேடிஸ் இருக்கிறாங்களே பார்க்க மாட்டாங்க, ஒரு முடியாதவங்க இருக்க நாங்கள் ஊட்டை பூட்டுவோம். எப்படி இது? நான் 1 லட்சம் வாங்கியிருக்கிறேன், 80,000 வட்டி வந்துக்குது. அப்போ இவங்க என்ன அடிப்படையில் எங்களுக்கு லோனு கொடுத்துருக்குறாங்க? இதை வந்து அரசாங்கத்துக்கு நான் வந்து என்னுடைய அசோசியேஷன் சார்பில் என்னுடைய நான் வந்து அண்ணன் இந்திரா காந்தி மாற்றத்தினுடைய சங்க தலைவராக இருக்கிறேன். என்னுடைய அசோசியேஷன் சார்பில் இதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த லோனை உடனடியாக எங்களுக்கு இந்த டிசம்பர் ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்று மந்திரி அறிவிக்கணும். எங்களுக்கு முன்னால் அறிவித்த பென்ஷனு கூட யாரையா தந்து கிடையாது. 500 ரூபா ஒன்று அறிவித்தாங்க, 100 ரூபா ஒன்று அறிவித்தாங்க. என்ன மாற்றத்தினாலைக்கு என்ன 100% 300 ரூபான்னு அறிவிச்சுக்கிறாங்க. ஆனால் 3,200 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. மாற்றுத்திறனாளியும் முதியோரும் ஒரே கேட்டகரியில் தான் வாங்குறாங்க. நாங்களும் 1,500, மாற்றுத்திறனாளி 1,500. அப்போ மாற்றுத்திறனாளி 1,500, முதியோரும் 1,500ன்றதான் இந்த இது வரும். இந்த என்ன இவங்க கணக்கு எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. என் பேர் வந்து ஜெகநாதன், அண்ணன் இந்திரா காந்தி மாற்றுத்திறனாளி சங்கத்தலைவர். என்னுடைய திராவிட முன்னேற்ற கழக துணையோட புதுச்சேரியில் ஆட்சி நடத்துகின்ற இந்த காங்கிரஸ் அரசானது அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த விதமான ஒரு சிறு நன்மையும் செய்யாமல் வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு வராங்க. அந்த வழியில் மற்றவங்களுக்கு கூட செய்யிட்டோம், வறுமை கோட்டை கீழே உள்ளவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், இவங்களுடைய இவங்க அதே போன்று வந்து இங்கே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் இவங்களுடைய நலன் பாதுகாக்கப்படலை. குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு 20,000-க்கும் மேற்பட்ட உடல் ஊனமுற்றவர்கள் அரசு நிதி உதவி பெற்று வராங்க. அதில் வந்து வந்து படித்தவர்கள் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து வந்து படித்தவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரு, டெஸ்பேச் கிளர்க்கு, இந்த கூடை பின்னிருத்து உள்ளிட்ட ஒரு 21க்கும் மேற்பட்ட பணியிடங்களை வந்து
மத்திய அரசே வந்து ஊனமுற்றோர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய சட்டப்படி வந்து 3% இடஒதுக்கீடை நம்ம இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்கணும். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 40,000 பேர் பணியில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா கூட ஏற்கனவே இருந்தமாரி பார்த்தா 1,200 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கணும். இப்போ வந்து அதே வந்து என்ன கிட்ட 4% ஆக்கிக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 1,400 பேர் இல்லட்டினா வந்து 1,500 பேருக்கு வந்து பணியில் வந்து செஞ்சு அவங்க வந்து இது பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் இந்த ஆட்சியாளர்களுக்கு கடந்த காலத்திலேருந்து கொடி பிடிக்கிறவனுக்கும் அமைச்சர்களுக்கு சேவை செய்கிறவர்களுக்கும் அடிதாங்குறவர்களுக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து குறுக்கு வழியில் வந்து பணியிட அதாவது வந்து இவங்களுடைய பணியிடங்களை வந்து அவங்கள கொண்டு நிரப்புவது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து அயோக்கியத்தனமான ஒரு செயல், மோசடித்தனமானது இது. ஆனால் அப்பாவி ஊனமுற்றோர்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வந்து விளையாடுது என்பது தப்பான ஒன்று. அதே போன்று வந்து இந்த புதுச்சேரி அரசு வந்து கலால்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கோடிக்கு மேலே பாக்கி வச்சுக்கிறாங்க. கமர்ஷியல் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 230 கோடி பாக்கி இருக்குது. எல்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 175 கோடி பாக்கி இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனத்தில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 கோடி ரூபாய்க்கு மேலே வராத கடன் இருக்குது. நீங்கள் பேட்கோவில் பார்த்தீங்கன்னா 35 கோடி வந்து கடனை வாங்கிட்டு யாரும் வந்து பணம் கட்டலை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்களுக்கு வந்து நேரிட்ட வாழ்வதற்கே வந்து முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பரிதாபமான முறையில் வந்து வந்து வாழக்கூடிய அப்பாவி ஊனமுற்றோர்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தில் வந்து வந்து கடனுதவி கொடுக்குறீங்க. அந்த கடன் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி ஒரு 10 கோடி ரூபாய் தான் இருக்கும். அதை வந்து திருப்பி செலுத்தலன்னு சொல்லிட்டு ஜப்தி நடவடிக்கை போடுத்து அவங்களுக்கு வந்து வந்து இது அனுப்புறது, நோட்டீஸ் அனுப்புறது, அவங்கள வந்து வந்து மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்க ஏற்கனவே உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு உற்றார் உறவினர்கள்லாம் வந்து அவங்கள வந்து எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல் பருவமான சூழ்நிலையில் வந்து நம்மகிட்ட வாழ்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் கொடுக்கின்ற கடன் சும்மா ஒரு 50,000 ரூபா 1 லட்சம் ஒரு வந்து சிறுகடன் கொடுக்குறதுக்கு வந்து நீ ஏன் இந்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி கேட்டு வந்து அவங்கள வந்து வந்து நிர்பந்தம் பண்ணுவது என்பது தவறான ஒன்று. இதில் வந்து இந்த ஒரு அரசு என்பது வந்து ஊனமுற்றோருடைய நலன் பாதுகாக்கணுமே தவிர ஆண்டுதோறும் அரசு விழா எடுத்துகிட்டா பார்த்தாது. இது வந்து அரசாங்கத்துடைய தவறு. இதை வந்து அரசு திருத்தின்னு சொல்கிறோம். இந்த வந்து ஆளக்கூடிய இந்த அரசும் இந்த துணைநிலை ஆளுநரும் தங்களை திருத்திக்கணும்.